அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது, இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 28/6/2021 பிளவ வருடம் ஆணி மாதம் 14 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15-7:15 மணி வரை, மீண்டும் மாலை 4:45-5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் 1:45-2:45 மணி வரை, மாலை 7:30-8:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் 10:30-12 மணி வரை. இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:55 மிதுன லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷராசி நண்பர்களே, இன்று உங்களிடம் நம்பிக்கையும் உறுதியும் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. இதனால் உங்களது இலக்குகளை இன்று எளிதில் அடையலாம். இன்று முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்கலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை, இன்று பணியிட சூழல் பணியின் செயல்திறனில் உங்களது திறமையை நிரூபிக்க சாதகமானதாக இருக்கும். உங்களது பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை, நீங்கள் உங்களது துணையுடன் இன்று இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி பொங்கும். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை, இன்று உங்கள் சேமிப்பு அதிகரிப்பதற்கான சாதகமான நாளாக அமைகிறது. பணப்புழக்கம் இன்று அதிகமானதாக இருக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை, இன்று உங்களது ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது. ரிஷபராசி நண்பர்களே, இன்று சில மாற்றங்கள் காணப்படும் நாளாக அமைகிறது. அதற்கு தக்கவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பேசும்போது உங்களது வார்த்தைகளில் இன்று கவனம் தேவை. யோகா மற்றும் தியானம் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நற்பயன்களை கொடுக்கும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை, இன்று கடின உழைப்பின் மூலமாக வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது. என்றாலும் நற்பயன் கிடைக்க நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். இன்று உங்களுடைய புதுமையான கருத்துக்கள் மூலமாக உங்களது படைப்புத்திறன் பிரகாசிக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை, இன்று உங்களது துணையுடன் நல்லுறவை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் சமநிலையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை, இன்று நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. இன்று கூடுதல் செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை, உங்களது ஆரோக்கியத்தில் இன்று அதிகப்படியான கவனம் செலுத்துங்கள். இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. மிதுன ராசி நண்பர்களே, நீங்கள் இன்று எதிர்படும் சவால்களை விவேகத்துடனும் உறுதியுடனும் கையாள வேண்டும். இன்று உற்சாகமான நேர்மையான போக்கை மேற்கொள்ளுங்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை, இன்று பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது. பணிசுமை காரணமாக பணியில் மும்முரமாக இருப்பீர்கள். பணியில் சிறந்த பலன்களை காண உங்களது பணிகளை ஒழுங்காக திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை, நீங்கள் லேசான விஷயத்தையும் இன்று தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள். நகைச்சுவையான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை, இன்று பணப்பற்றாக்குறை காணப்படும். அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக உங்களது தேவைகளை சந்திக்க போதிய பணம் கையில் இருக்காது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை, இன்று ஒவ்வாமை காரணமாக சளி இருமல் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. கடகராசி நண்பர்களே, இன்று மிகவும் பரபரப்பாக நீங்கள் காணப்படுவீர்கள். இன்று உங்களுடைய எளிமையான திட்டமிட்ட அணுகுமுறை மூலமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். உறுதி மற்றும் தைரியம் மூலமாக இன்று உயர்வான வெற்றியை அடைவீர்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை, இன்று உங்களது பணிகளை எளிதாக முடிப்பீர்கள். பணியின் மீதான உங்களது அர்ப்பணிப்பு இன்று நன்மையை பெற்றுக் கொடுக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை, உங்களது துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இன்று உங்களுடைய இந்த போக்கின் காரணமாக இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை, இன்று உங்களது சேமிப்பு கணிசமானதாக அதிகரிக்கும். இன்று அதிக பணம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை, இன்று உங்களது ஆரோக்கியம் உங்களிடம் நேர்மையான ஆற்றல் காரணமாக சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. சிம்ம ராசி நண்பர்களே, இன்று உங்களது எதிர்காலம் பற்றிய அதிக சிந்தனையுடன் நீங்கள் காணப்படுவீர்கள். உங்களது இலக்கை நோக்கி இன்று முயற்சி எடுப்பீர்கள். உணர்ச்சி வசப்படாமல் நீங்கள் இருப்பது இன்று நல்லது. இது உங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை, இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். சக பணியாளர்களுடனான உறவை கவனமாக கையாள வேண்டும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை, உங்களது துணையுடனான பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் கட்டுப்பாடான அணுகுமுறையுடனும் இருக்க வேண்டியது அவசியம். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை, இன்று போதிய அளவு பணவரவு இருக்காது. ஏற்றத்தாழ்வு காரணமாக இன்று நிதியில் ஸ்திரத்தன்மை சாத்தியமில்லை.
இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன உளைச்சல் காரணமாக கால் வலி ஏற்படலாம். இதனால் நீங்கள் தியானம் மேற்கொள்வது இன்று உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பானதாக வைத்திருக்கும். கன்னிராசி நண்பர்களே, இன்று சில பதட்டமான சூழ்நிலை உங்களுக்கு காணப்படும். அதனாலேயே இன்று அதிக நேரம் கழியும். முக்கிய முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள் அல்ல. நீங்கள் சில சௌகரியங்களை இன்று விட்டுக் கொடுக்க நேரிடலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் இயல்பு கடினமாக இருப்பதன் காரணமாக நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. பணிகளில் இன்று தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடம் இன்று அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள். உறவில் நல்லிணக்கம் ஏற்பட இத்தகைய போக்கை தவிர்த்தல் நல்லது. இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று வீட்டு பராமரிப்பிற்கான பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். தேவையற்ற வகையில் இன்று பணத்தை இழக்கும் வாய்ப்பு உள்ளது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது தாயின் உடல்நலத்திற்கான பணம் செலவு செய்வீர்கள். இன்று சிகிச்சைக்காக ஏற்படக்கூடிய அதிக செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். எனவே இன்று உங்களது தாயின் உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்று எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. இன்று அவநம்பிக்கையும் பதட்டமும் காணப்படும் நாளாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. இன்று இசை கேட்பது அல்லது புத்தகம் படிப்பது போன்ற நிகழ்ச்சிகளில் நீங்கள் ஆறுதல் பெறலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிச்சுமை உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். இன்று உங்களது பணிகளை எளிதாக முடிக்கும் நிலை காணப்படாது. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மனதில் ஏற்படக்கூடிய குழப்பமான எண்ணங்களை உங்களது துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். உங்களது துணையிடம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது நல்லது. இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவுகள் காணப்படும். அதனை சமாளிப்பது இயலாத நிலையாக இருக்கும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கலாம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலி வர அதிக வாய்ப்புகள் உள்ளது. தியானம் அல்லது பிரார்த்தனை மூலமாக இன்று ஆறுதல் பெறலாம். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று மிகவும் வெற்றிகரமான நாளாக உங்களுக்கு அமைகிறது. நீங்கள் உங்களது செயல்களை இன்று எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் மேற்கொள்வீர்கள். உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக உங்களது இலக்குகளை இன்று எளிதாக அடைவீர்கள். அனைத்து விதத்திலும் இன்று வளர்ச்சி காணப்படும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் நீங்கள் சிறப்பாகவும் தன்னிச்சையாகவும் பணியாற்றுவீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையுடன் உணர்வுகளை மகிழ்ச்சியுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் உங்களது துணையுடன் நல்ல புரிந்துணர்வை வளர்த்து கொள்ள முடியும். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும். வங்கியில் இன்று கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். உங்களுடைய மன உறுதி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று பதட்டமான சூழ்நிலை காணப்படும் நாளாக அமைகிறது. இன்று இசை கேட்பது அல்லது திரைப்படம் பார்ப்பது போன்ற நிகழ்ச்சிகளின் மூலமாக மனதை நீங்கள் திசை திருப்பி ஆறுதல் பெறலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பொறுமையின்றி செயல்படுவதை விட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி செயல்பட வேண்டும். இன்று உங்களது பணிகளை திறமையாக மேற்கொள்வது இது அவசியப்படுகிறது. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடம் உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையில் வெளிப்படுத்துவீர்கள். மகிழ்ச்சியை தக்கவைக்க அத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படுகிறது. கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முதுகில் விறைப்புத்தன்மை மற்றும் கால் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. தியானம் மேற்கொள்வதன் மூலமாக பெரிய ஆரோக்கிய பிரச்சனைகள் இன்று சமாளிக்க முடியும். மகர ராசி நண்பர்களே, இன்று அனைத்து செயல்களும் நீங்கள் எச்சரிக்கையான அணுகுமுறையை அணுக வேண்டும். உங்களது முயற்சிக்கு இன்று நல்ல பலன் கிடைப்பது கடினமாக உணர்வீர்கள். நீங்கள் பதட்டத்திற்கு ஆளாவீர்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள். உங்களது பணிகளை முடிப்பதில் இன்று தாமதம் காணப்படும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை சில தவறான புரிந்துணர்வின் காரணமாக உங்களது துணையுடன் இன்று சூடான வாக்குவாதத்தை ஏற்படுத்துவீர்கள். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் நலனுக்காக தேவையற்ற செலவுகள் காணப்படும். இன்று அதிக செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் வகையில் அமையலாம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. கால் வலியால் பாதிக்கப்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் விதமாக அமையலாம். கும்பராசி நண்பர்களே, இன்று விருப்பமான பலன்கான சாதகமான நாள் அல்ல. இன்று நீங்கள் உங்களது முன்னேற்றம் குறித்து கவலைப்படுவீர்கள். எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. எந்த விஷயத்தையும் இன்று லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களது பாதையில் வரக்கூடிய தடைகளை சமாளிப்பது கடினமாக உணர்வீர்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் கடினமான சூழ்நிலை காணப்படும். நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நல்லுறவை பராமரிக்க இயலாது. உங்களது நண்பர்களின் ஆலோசனை
கேட்டு நீங்கள் தவறான முறையில் நடந்து கொள்வீர்கள். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று சேமிப்பதற்கு குறைந்த வாய்ப்பே உள்ள நாளாக அமைகிறது. மீன ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சிறந்த வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது. இன்று சிறந்த ஈடுபாடு ஆன்மீகத்தில் காட்டுவது நல்லது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் நல்ல பலனடைவீர்கள். இன்று உங்களது கடின உழைப்பிற்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் இணைந்து வீட்டில் நடைபெறவிருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளில் குறித்து திட்டங்களை தீட்டுவீர்கள். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை சிறப்பானதாக இருக்கப் போகிறது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.